நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த சென்ற 8 நாட்களும் நாம் நவராத்திரி விழாவினுடைய சிறப்புகள், மகிமை, அதை எப்படியெல்லாம் கொண்டாடுகின்றார்கள், கொண்டாடுவதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் முதல் 3 நாள் பரமேஸ்வரி பார்வதி தேவி உமையவளுக்கானது, அடுத்த 3 நாள் மகாலட்சுமிக்கானது என்று பார்த்தோம். அதற்கடுத்த 3 நாள் கலைமகளுக்கானது, சரஸ்வதி தேவிக்கானது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது வாக்கு தவறினால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் வாக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லா செயல்களுக்கும், வாழ்க்கையினுடைய அத்தனை செயல்களுக்கும் அத்தனைக்கும் ஆதாரமாக இருப்பது அறிவு. அந்த அறிவாக இருக்கின்றவள், அந்த அறிவை கொடுப்பவள் கலைவாணி சரஸ்வதின்னு பார்த்தோம். பாரதிதாசன் கூட எழுதியிருப்பார் பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை. அதாவது உலகத்தில் சும்மா எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள்னு வேணா எடுத்துக்கலாம். ஒரு பழைய திரைப்படத்தில் கூட இதை ஒரு போட்டி பாடலாக இது கூட வந்திருக்கோம். அதில் பாதி பேர் ஆண்கள் பாதி பேர் பெண்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா, அதில் அந்த பாதி ஆண்களையும் கூட பெற்றுத்தருவது பெண்கள் தான். அப்போ இங்கே பாரதிதாசனுடைய கூற்றுப்படி பார்த்தா கல்வி இல்லாத ஒரு நிலத்தில் கலர் தான், அதாவது கலைகள் தான் வளரும். அது பயன்படாது, மனித சமூகத்திற்கு பயன்படாது. ஆனால் அதே சமயத்திலே கல்வி கற்ற ஒரு பெண்ணிடம் அந்த சந்ததி உருவானது என்று சொன்னால், அந்த சந்ததி அறிவார்ந்த சந்ததியாக, சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற ஒரு சந்ததியாக, நல்ல பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுப்பார்கள் என்பது அங்கே சொல்ல வருகின்ற ஒரு செய்தி. அந்த வகையில் சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற்று எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கான வழிபாடாக இந்த நவராத்திரியிலே கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த சரஸ்வதி தேவிக்கு எங்கேயெல்லாம் தனித்தனியான ஆலயங்கள் இருக்கிறது அப்படின்னும் நம்ம பார்த்தோம். இமயமலையில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, நம்ம தமிழகத்தில் கூத்தனூரில் இருக்குதுன்னெலாம் நம்ம பார்த்தோம். அப்போது அதே சமயத்தில் இந்த துர்கா தேவியானவள் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கின்றாள், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டாடுறோம், நம்ம நவராத்திரியாக கொண்டாடுறோம். பல இடங்களில் வட மாநிலங்கள் முழுவதிலுமே அது தசரா 10 நாள் விழாவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 10 நாள் விழாவாக கொண்டாடும்போது வங்காளத்தில் துர்கை துர்கைக்கான வழிபாடாக அதை கொண்டாடுகின்றார்கள். ஒரிசாலையும் அப்படி தான், அஸ்ஸாம்லேயும் அப்படி தான் துர்கை வழிபாடாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதாவது அந்த நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள்லாம் கூட அவங்க நடத்துவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். மைசூரில் பார்த்தா மைசூர்னு சொன்னாலே இந்த தசரா சமயத்தில் மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை ஜகஜோதியாக வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும்னு பார்த்துருக்கோம். மைசூரில் சாமுண்டீஸ்வரி, அங்கே அந்த தேவியினுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த சாமுண்டியானவள் இந்த மகிஷாசுரனை வதம் செய்ததைத்தான், அழித்ததைத்தான் அவர்கள் தசராவாக கர்நாடக மாநிலத்திலே கொண்டாடுறாங்க. வண்ண வண்ண விளக்குகளால் அந்த மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை இந்த 10 நாட்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கொடியேற்றத்தோடு விழா தொடங்கி இருக்கும் என்றெல்லாம் பார்க்குறோம். அந்த 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகிஷாசுர மர்த்தனையினுடைய அந்த சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் ஊர்வலமாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. திருவீதி உலா நிகழ்த்தும் போது அங்கே எங்கேருந்து எங்கே வரைக்கும் அது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனையில், மைசூர் மகாராஜா அரண்மனையில் இருந்து தொடங்கிய அந்த ஊர்வலமானது வன்னி மண்டபம், அதாவது வன்னி மண்டபம், வன்னி மரங்கள் நிறைந்த ஒரு இடத்திற்கு, அங்கே ஒரு மண்டபம், அந்த இடத்து வரைக்கும் போகுமா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு செய்தி இருக்குது. ஏற்கனவே நாம் பார்த்தது தான், பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் தொடங்கிறதுக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் அந்த வன்னி மரத்தில் மறைச்சி வச்சாங்க. அதற்கு துர்கையை வேண்டிக் கொண்டு அவங்க மறைச்சி வச்சாங்க இல்லையா. அப்போ துர்கையினுடைய அருளை அந்த வன்னி மரம் பெற்றிருக்கிறது. வன்னி மரத்திலே அவர்கள் ஒழித்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். அதை சொல்கிற விதமாக தான் இங்கே அந்த வன்னி மரம், வன்னி மண்டபம் வரைக்கும் அந்த தசராவில் அந்த ஜம்போ சவாரி என்கின்ற அந்த ஊர்வலமானது நிகழ்கிறது. அதே மாதிரி மைசூர் அந்த ஊருக்கு பெயர் காரணம் கூட பார்த்திங்கன்னா, மகிஷாசுர மர்த்தினி சாமுண்டி தேவியானவள் மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர மர்த்தனின்னு பெயர் வாங்கினாங்க இல்லைங்களா, பெயர் பெற்றாள். அப்படி அதை குறிக்கின்ற விதமாகத்தான் மைசூர் என்கின்ற பெயர் வந்தது. அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு செய்தி, எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சந்தேகம் வந்து ஒரு வினா வந்து வந்திருக்கும். சரி, எல்லா பூஜையும் எல்லா வழிபாடும் பார்த்தா நம்ம பகலில் செய்கிறோம், ஏன் நவராத்திரி மட்டும் ராத்திரியில் ஏன் செய்யணும் அப்படின்பது, எல்லா நாளுமே நவராத்திரி ஏன் ராத்திரியில் செய்கிறோன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், போருக்கெல்லாம் வந்து ஒரு நியதி இருந்தது. இந்த மகாபாரத போர்லாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் பிதாமகர் இருக்கிற வரைக்கும் அந்த நியதியெல்லாம் அந்த அறங்களையெல்லாம் அந்த நீதிகளையெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் விழுந்த உடனே வந்துட்டு அந்த நீதியெல்லாம் மாறிப்போச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் என்ன நீதின்னு பார்த்தாக்கா, அந்த போர் நடக்கும்போது வயதானவர்கள், குழந்தைகள், பசுக்கள், அந்தணர்கள் இவங்களெல்லாம் தாக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போர் செய்ய மாட்டாங்க. சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் என்னென்னாக்கா, அந்த காயம்பட்டவங்களுக்கெல்லாம் மருந்து போடுறது. அதே சமயத்தில் அடுத்த நாள் வந்து அவங்க போருக்கு தயாராகிறதுக்காக அவங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. அதாவது இந்த நாட்டியம், நாடகம், இசை கச்சேரி இது மாதிரியெல்லாம் வச்சு அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து புத்துணர்ச்சி தருவாங்க. இது இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது நவம்ன்ற சொல் வந்து 9ன்ற எண்ணிக்கையை மட்டும் குறிக்கலை. அது வந்து நவம் என்பது புத்துணர்ச்சி என்கின்ற ஒரு பொருளையும் தருகிறது. அப்போ இந்த நவராத்திரி வந்து புத்துணர்ச்சி தருகிறது. இப்போ வந்து இந்த 9 நாளும் போரிடுகின்ற இந்த அன்னையினுடைய படைக்கு புத்துணர்ச்சி தருவதற்காகத்தான் நாம் ராத்திரியில் வந்து அன்னையை வணங்கி அன்னையினுடைய துதி பாடி நாம் வந்து வணங்குகிறோம் அப்படின்றது. அதனால் ராத்திரியில் ஏன் விழா நம்ம கொண்டாடுறோன்றதுக்கான காரணம் இது. அதே சமயத்தில் இதில் வந்து நம்ம வந்து அபிராமி அந்தாதி, சகல கலாவல்லி மாலை, இப்படி தேவியனுடைய துதிகளையெல்லாம் அவர்களை போற்றி பாடுகின்ற அந்த வழிபாட்டு பாடல்களையெல்லாம் பாட வேண்டும். அதே சமயத்தில் வந்து கொலு தினம் வைக்கும்போதும் அந்த தினமும் பூஜை செய்யும்போது ஒரே ஒரு பாட்டாவது அங்கே பாடணும் அப்படின்றது ஒரு வழக்கமாக நம்ம வச்சிட்ருக்குறோம். இப்போ இதெல்லாம் போக இன்னொரு செய்தியும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த கன்னிகைகளை பூஜிக்கிறத ஒரு விஷயம் இருக்குது. முதல் நாள் வந்து ஒரே ஒரு சின்ன பெண்ணாக தான் 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமி, அந்த சிறுமியை வந்து தேவியாக நினச்சி இறைவியாக நினச்சி அந்த அந்த முதல் 3 நாள்னு சொல்லும்போது நம்ம பார்வதி தேவியை வணங்குறோம்ல, அந்த குழந்தைய வந்து பார்வதி தேவியாக நினச்சி அந்த குழந்தைக்கு வந்துட்டு அதுக்கு வேண்டிய அந்த பூஜையெல்லாம் வழிபாடெல்லாம் செய்து அதுக்கு பாவாடை சட்டை அதுக்கு துணியெல்லாம் கொடுத்து அதுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் இதையெல்லாம் கொடுத்து அதை வந்து மகிழ்விக்கிறது. அது வந்து ஒன்று. அடுத்த நாள் வரும்போது 2வது நாள் வந்து 2 சிறுமிகள், 3வது நாள் அதாவது 3 கன்னியர், 4வது நாள் 4 கன்னியர், இப்படியே 9வது நாள் வரும்போது 9 கன்னியரை அழைத்து அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அவர்களை உணவு உண்ண வைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்து அவங்கள வந்து நம்ம வந்து தேவியராக நினைக்கிறோம். அவங்கள வந்து நம்ம வந்து முப்பெரும் தேவியர், அலைமகளாகவும் கலைமகளாகவும் மலைமகளாகவும் இந்த குழந்தைகளை நினைத்து நாம் பூஜிக்க வேண்டும். அவர்களுக்கு வழிபாடு செய்தால் அது நல்ல பலனை தரும், நமக்கு ஆத்ம சுத்தியை தரும் என்பது ஒரு செய்தி. அதே மாதிரி அது செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த செய்ய முடியாதவங்க வந்துட்டு சுமங்கலி பெண்களை எல்லாம் வீட்டிற்கு அழைத்து தினம் தாம்பூலம், வளையல், மஞ்சள், குங்குமம் இதையெல்லாம் அவங்களான என்றதை கொடுத்து மகிழலாம். ஏற்கனவே சொன்னால் இது விருந்தோம்பல் பண்பாடையும் வளர்க்குது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த விழாவானது, நவராத்திரி விழாவானது 2 நவராத்திரி இருந்தது. அதில் சாரதா நவராத்திரின்ற இந்த புரட்டாசி மாதத்து நவராத்திரியை தான் நாம் இப்போது வழக்கத்தில் வச்சிட்ருக்குறோன்னு சொன்னோம். அடுத்ததாக வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த நவராத்திரியானது அரசாங்க விழாவாக, அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. முதல்ல இது அரசு விழாவாகத்தான் இருந்தது, மக்கள் கொண்டாடுகின்ற விழாவாக இல்லை. விஜயநகர பேரரசில் அவர்கள்தான் இந்த விழாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. அதுக்கப்புறம் அது நாயக்கர் வம்சத்து மன்னர்கள்லாம் கொண்டாடினாங்கன்னு இருக்குது. அப்போ மதுரையில் திருமலை நாயக்கர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மகாராஜா வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்குறாரு. அவர் பேரரசர்கள்லாம் கொண்டாடணுமோ, அதுவும் பாருங்கள், அரசர்கள் எல்லாமே கொண்டாடுறதில்ல, பேரரசர்கள் மட்டும்தான் அந்த விழாக்களை கொண்டாடுவதற்கு உரிமை பெற்றிருந்தார்கள். அப்போ அவர் வந்து ராமநாதபுரம் மன்னர் அந்த சேதுபதி வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்குறாரு, நானும் நவராத்திரி விழா நாங்களும் கொண்டாடணும்னு சொல்லும்போது முதலாக திருமலை நாயக்கர் தான் ராமநாதபுரத்து மன்னர் சேதுபதி அரசருக்கு இந்த விழா கொண்டாடுவதற்கான உரிமையை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கப்புறம் நாளடைவில் நாம் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த நவராத்திரி விழாவினுடைய நேயர்களை ஒன்றை நாம் நினைவில் கொள்வோம். ஒரு விழா எடுக்கிறோம், ஒரு வழிபாடு செய்கிறோம், ஒரு பூஜை இருக்கிறோம், ஒரு நோன்பு இருக்கிறோம், ஒரு விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் அதனுடைய முழு பலன் நம்மை நாம், நம்முடைய எண்ணங்களை நாம் சீர்திருத்தி கொள்வது, நம்முடைய செயல்பாடுகளை நாம் நல்லதாக மாற்றிக்கொள்வது, அதுதான் இதனுடைய முக்கியமானது. அதனால தான் நாம் பார்த்தோம், தீய எண்ணங்களையெல்லாம் முதல் 3 நாளிலே பரமேஸ்வரி தவிர்க்கின்றாள், விலக்குகின்றாள். அடுத்த நாளிலே நமக்கு தேவையான நல்ல எண்ணங்களையும் நமக்கு தேவையான பொருட்செல்வத்தையும் மகாலட்சுமி தேவி நமக்கு கொடுக்கின்றாள். அதற்கடுத்த 3 நாளிலே சரஸ்வதி தேவியானவள் நாம் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் எதை செய்தாலும் அதற்கான ஒரு நல்ல அறிவை, நல்ல புத்தியை, அவள் நல்ல ஞானத்தை நமக்கு தருகின்றாள். இப்படி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக இருக்கின்ற இந்த முப்பெரும் தேவியரையும் நாம் வழிபடுவோம். எப்பொழுதெல்லாம் உலகத்திலே தீமை தாண்டவமாடுகிறதோ, தீமை பெருக்கெடுத்து ஓடுகிறதோ, பெருக்கெடுத்து நிற்கும் போதெல்லாம் அன்னையானவள், துர்கையானவள் 9 கோடி சாமுண்டியாக வடிவம் எடுத்து அந்த தீமையை எல்லாம் அழித்து விடுவாள். அப்படித்தான் இப்போ நமக்கு பெருந்தொற்று வந்திருக்கோம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த விழாக்களினுடைய பொருளை உணர்ந்து, அதனுடைய பலனை உணர்ந்து நாம் விழாக்களை, இந்த நவராத்திரி விழாவை நல்ல முறையில் கொண்டாடி நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு, நம்முடைய செயல்களையும் தூய்மையாக்கி கொண்டு, அதற்கான நல்ல பலனை நாம் நிச்சயமாக பெறுவோம் என்று சொல்லி துர்கை அன்னையின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.